பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ரெண்டு நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிறவர், வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். வாக்குத்தத்தம் என்பது தாம் உறுதியாய் செய்யப்போகிறதை செய்வதற்கு முன்னமே அறிவிப்பது. நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமையில் மகத்துவத்திலே பெரியவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார் என்று. அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்வார். எனவே தான் யோபு சொல்லுகிறார், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. காரணம், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். வாக்குத்தத்தம் என்பது நாம் அறியும் முன்னமே தேவனால் குறிக்கப்பட்டது. யாக்கோபு தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னமே தாயாரிடம் கர்த்தர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று. யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து, அதாவது மூத்தவன் ஏசாவை விட யாக்கோபை வாழ்ந்திருக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட பிறகுதான் யாக்கோபே வெளியே வருகிறான், தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறான். அப்படி என்றால் நமக்கான வாக்குத்தத்தம் என்பது நாம் பிறக்கும் முன்னமே நமக்காய் அது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏற்ற காலத்திலே அதை நமக்கு முன் அறிவிக்கிறார். முன் குறிக்கிறதை அவர் செய்வதற்கு முன்னதாகவே முன் அறிவிக்கிறார். நான் சொன்னேன், நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை அவர் முன் அறிவித்தாரோ, இங்கே சாலமோன் சொல்லுகிறான், உம்முடைய வாக்கினால் அதை என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் நாளிலே சாலமோன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வாக்கினால் சொன்னீங்க, உங்கள் வாயால் நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வாயால் சொன்ன உம்முடைய வார்த்தையை நீர் குறித்த இந்த நாளிலே உம்முடைய கரத்தினால் செய்து முடித்தீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அறியும் முன்னமே முன்குறிக்கப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தம், நாம் அறியும்படி நமக்காய் உரைக்கப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தம், நாம் அனுபவிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறித்த நாளிலே அவருடைய கரத்தினாலே நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. வானத்தை அவர் ஒருவராய் விரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வேறொருடைய கரத்தின் உதவியை நாடவில்லை. அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். என்னென்ன காரியத்தை நம்முடைய நாட்களில், என்னென்ன காரியத்தை நம்முடைய தலைமுறைகளின் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு தந்திருக்கிறாரோ, வாக்கினால் சொன்னதை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அவர் குறித்த நாளிலே நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்த சந்ததியே, கர்த்தர் தந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், காத்திருங்கள். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உமக்குள்ளே ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. நீர் முன் உரைக்கிறீர், குறித்த நாளிலே உம்முடைய கரத்தினால் அதை செய்து முடிக்கிறீர். தகப்பனே, வார்த்தையை பற்றி கொண்டு காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.